மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த 9 ஆண்டுகள்ல ரயில்வே துறை இன்றைக்கு மிகப்பெரிய மாபெரும் வெற்றியோட வீரநிலை போட்டுக் கொண்டிருக்கிறார். நம்மளாம் புல்லட் ட்ரெயின் கனவுலதான் பார்த்தோம், அல்லது வெளிநாடுகள்லதான் பார்த்தோம். இன்னைக்கு மும்பைக்கும் அகமதாபாத்துக்கு இடையில புல்லட் ட்ரெயின் வேலை நடந்து கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி வந்தே பாரத் ரயில், ஒரு காலத்துல நம்ம அதிக வேகமான ரயில்கள் போக முடியுமான்னு கனவு கண்டுட்டு இருந்தோம். இன்றைக்கு சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையில வந்தே பாரத் ட்ரெயின் 5.5 மணி நேரத்தில் பிரயாணம். கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கு இடையில 24, ஒரு காலத்தில் போக வேண்டிய நாளில் இருந்தது 12 மணி நேரம் போக வேண்டியிருந்தது. இன்றைக்கு 5.5 மணி நேரத்தில் நாம் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் இடையில வந்தே பாரத் ட்ரெயின் போகிறோம். அதே மாதிரி சென்னையிலிருந்து பெங்களூர் மைசூர் வந்தே பாரத் ரயில் கொடுத்துருந்தோம். இந்த வந்தே பாரத் ரயிலுடைய ஸ்பெஷல் என்னென்னா, நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய ஐசியம் கண்ட்ரியில் ஆத்ம நிர்பார் பாரத் சுய பாரத சீர்திருத்தில் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட இன்ஜினில் நம்மளுடைய ரயில்கள் அதிவேகமாக செல்லுகின்ற ரயில்கள், அந்த ரயில் பெட்டி என்ஜின், அந்த ரயில் பெட்டி நம்ம உள்நாட்டில் தயாரித்து நம்மளுடைய தேவைக்கு போக வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நான் சொன்னேன், நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில், இந்த 9 ஆண்டு கால ஆட்சியில் ரயில்வே துறை மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய ரயில்வே துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடியவர் என்பதை நாம் பார்த்தோம். ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் தான் நடந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ரயில்வே அமைச்சர்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய திரு அஸ்வின் வைஷ்ணவ் அவர்கள் 54 மணி நேரம் ஸ்பாட்லேயே இருந்து அந்த ஸ்பாட்ல ரயில் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குறவர்களும் அதே இடத்துல இருந்து ரயில் போக்குவரத்தை சீரமைச்சு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுத்து அந்த இடத்துல இந்த ஒரு சம்பவம் நடந்ததுன்றதுக்கான சுவடே இல்லாத அளவுக்கு 54 மணி நேரத்தில் வேலை செய்ய முடியுதுன்னா, அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை ஒரு மத்திய அமைச்சர் ரயில்வே அமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு 2009லிருந்து 2014 வரலும் ரயில்வே துறைக்கு கொடுக்கப்பட்ட நிதி, 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட நிதி வெறும் எவ்வளவு, 800 கோடி ரூபாய், வெறும் 800 கோடி ரூபாய். ஆனால் இந்த ஆண்டில் மட்டுமே ரயில்வே துறைக்கு, இந்த ஃபைனான்ஸ் துறை ஆண்டில் மட்டுமே ரயில்வே துறைக்கு கொடுக்கப்பட்ட தொகை 6000 கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ரயில்வேக்கு கொடுத்துருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது மட்டுமல்ல, 6000 கோடி கொடுத்தது மட்டுமல்ல, ராமேஸ்வரம் நம்மளுடைய மிக பழமையான ஊர் ராமேஸ்வரம், உலக இந்தியா முழுவதும் சுற்றுலா வர்ற மக்கள் வருகின்ற இடம் ராமேஸ்வரத்தில் இருக்கிற ரயில்வே நிலையத்தை மேம்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 113 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. மதுரை ரயில்வே நிலையம் இதெல்லாமே ரயில்வே நிலையங்களை சர்வதேச தரத்தில் மேம்படுத்துவதற்கு 413 கோடி ரூபாயும், காட்பாடி ரயில்வே நிலையம் 461 கோடி ரூபாயும், சென்னை எழும்பூர் 842 கோடி ரூபாய், கன்னியாகுமரி 667 கோடி ரூபாய், மொத்தம் 1900 கோடி ரூபாய் ரயில்வே நிலையங்கள் மேம்பாடு. இது குறிப்பாக இந்த 5 ரயில்வே நிலையங்கள் மேம்பாட்டுக்கு மட்டுமே 1900 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த ரயில்வே நிலையங்கள் இன்றைக்கு விமான நிலையங்கள், சர்வதேச விமான நிலையங்களுக்கு இணையாக ரயில்வே நிலையங்களை மாற்றியிருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே போல தான் கிட்டத்தட்ட 73 ரயில்வே ஸ்டேஷனை தமிழ்நாட்டில் அமித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் கீழே நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷனும் அதில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ரயில் நிலையமும் 10 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த ரயில் நிலையங்களை, இது நாமக்கல் பழனி, இது நம்ம பகுதியில் நாமக்கல் நமக்கு பக்கத்தில் வருது, அந்த இதில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த நாமக்கல் ரயில்வே நிலைய மேம்பாட்டிற்கு மட்டுமே இந்த தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த நிதியாண்டில் 9 புதிய ரயில் தடங்கள் இந்த வருஷம் மட்டுமே 9 புதிய திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலைக்கு இடையிலையும், திண்டிவனம் ஆரணி மாலஜா நகருக்கு இடையிலும், செங்கல்பட்டு மாமல்லபுரம் பாண்டிச்சேரி கடலூருக்கு இடையிலும், மொரப்பூர் தருமபுரிக்கு இடையிலும், அத்திப்பட்டு புத்தூர் இடையிலும், ஈரோடு பழனி, இந்த ஈரோடு பழனி இன்றைக்கு ரயில்வே நான் தாராபுரம் தேர்தலில் அளிக்கும் பொழுது
அந்த பகுதி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோம். என்ன வாக்குறுதி கொடுத்தோம்? இந்த ஈரோடு பழனியிலிருந்து ஈரோடு வழியாக, ஈரோடுக்கு தாராபுரம் வழியாக ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என்று அந்த கோரிக்கையானது நிறைவேற்றி இந்த நிதியாண்டில் அதையும் நாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, சிறுபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடிக்கு இடையில் இந்த 9 ரயில் பாதைகளை, புதிய ரயில் பாதைகள், இந்த 9 புதிய ரயில் பாதைகள். நம்ம முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் பேசினார்கள், 1982 நம்மளுடைய எப்படி சேலத்திற்கும் கரூருக்கும் இடையில் இந்த ரயில் பாதை முக்கியமோ, அதே போல் நம்மளுடைய இந்த ரயில் பாதைக்காக இந்த பகுதியில் இருக்கிற அண்ணன் பி.பி. துரைசாமி அவர்கள், அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அவர்கள், ஏன்னா அவர் சொன்னார் 82 நான் 5ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். எப்படி அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன்றைக்கு அந்த ரயில் நிலையங்கள், அந்த ரயில் 82 தொடக்கி வைக்கிறார் அண்ணா. இப்போ நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர், ஈரோடு ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், தொடர்ந்து இந்த ரயில்வே நிலம்பத்திற்கான மேம்பாட்டிற்காக பணி. நான் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஏ.கே.பி. சுந்தராஜ் அவர்களை பற்றி சொல்லியாகணும். அவர் என்னை மட்டும் சந்திக்கிறது இல்லை, மத்திய அமைச்சர் யாரை வந்தாலும் அவர் போய் சந்தித்து அவருடைய கோரிக்கை, இந்த பகுதி இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டிற்காக அவருடைய கோரிக்கை வைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி, அந்த வலியுறுத்தி அதை வெற்றி பெற செய்வதிலும் அவர் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சகோதரர்களே, உங்களிடத்தில் இன்று இந்த அருமையான நல்ல நேரத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய ராசிபுரம் மக்களுடைய கனவான ரயில் இங்கு நின்று செல்லக்கூடிய வசதியை ஏற்படுத்தும். நம்முடைய பிரதமருடைய கனவு ஒரு ரயில் நிலையத்தில் அந்த பகுதியினுடைய, நம்ம ராசிபுரம்னா என்ன நமக்கு எல்லாம் தெரியும், ராசிபுரம் வெண்ணெய், ராசிபுரம் நெய், நமக்கு எல்லாம் ஞாபகத்திற்கு வரும். அதனால் ராசிபுரத்தில் முதல் முறையாக ஒரு ஸ்டேஷன் 1 ப்ராடக்ட் கீழே இங்கே வெண்ணெய் அல்லது நெய்க்கான அந்த கடையும் இன்றைக்கு தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த ரயில் அருமையான நமக்கெல்லாம் இந்த ரயில் வர்றதுனால நம் பிரயாண தூரம் மட்டுமல்ல, இந்த பகுதி கொல்லிமலைக்கு போகிறவங்க, சுற்றுலாவுக்கு போகிறவர்கள் இங்கு நின்று சுற்றுலா வசதிக்காக சுற்றுலா ஏற்படும், சுற்றுலா பயணிகள் வரும்பொழுது இந்த பகுதியினுடைய பொருளாதாரம் மேம்படும், இந்த பொருளாதாரம் மேம்படும் பொழுது இந்த பகுதியுடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாகும். ஆகையால் இந்த ரயில் போக்குவரத்தானது இன்று மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் பலன்புடையதாக இருக்கும். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவு அதிநவீன ரயில் போக்குவரத்தை கொடுக்க வேண்டும், அதற்கான திட்டங்கள், 2047 அதிநவீன ரயில்கள், அதிவேக ரயில்கள் போவதற்கான திட்டங்கள் இப்பொழுதே நாம் தொடங்கியிருக்கிறோம். அதே போல எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், தேசிய நெடுஞ்சாலைகளினுடைய அதிவேக எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், விமான நிலையங்கள், இது பிரைம் மினிஸ்டருடைய கதிசக்தி என்று சொல்லக்கூடிய அதிவிரைவில் இந்த பணிகள்லாம் தொடங்கப்பட்டிருப்பது, சுதந்திரமடைந்து 75ஆம் ஆண்டை கொண்டாடி 76ஆம் ஆண்டில் அறிவித்து வைத்திருக்கிறோம். நாம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும், 100வது சுதந்திர இந்தியாவில் இந்தியா நம்மளுடைய பாரத நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் நம்மளுடைய திட்டங்களை தொடங்கியிருக்கிறோம். ரயில்வே மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.